அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய காற்று அப்படிங்கிற சிறுகதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற இடைச்செவல் அப்படிங்கிற கிராமத்தில் செப்டம்பர் 23, 1923 பிறந்திருக்காரு. இவர் வந்து எழுத்து மேலே கொண்ட அதிகமான ஆர்வத்தால் அவருடைய அரசாங்க வேலையே விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா நிறைய பத்திரிகைகள்லாம் வேலை பார்த்துருக்காரு. 1952 தான் இவருடைய முதல் சிறுகதை தொகுதி வெளிவந்திருக்கு. இவர் வந்து மார்க்சின் கார்கி அவர்களுடைய நூலை முதல் முதலாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. நிறைய கதைகள் எழுதியிருந்தாலும் இவருடைய முக்கியமான படைப்புகள் அப்படிங்கிறது ராஜா வந்தார், டாக்டர் அனுராதா, சில நாட்கள், துறவு, தவப்பையன், இதெல்லாம் சொல்லலாம். இவருடைய அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதை தொகுதிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. 1970 வருஷம், அதாவது தன்னுடைய 47 வயதிலேயே மறைந்துட்டார். மிக குறைந்த வயதிலேயே மறைந்திருந்தாலும் நிறைய படைப்புகள், தமிழுக்கான நிறைய சேவைகளை வந்து இவர் செஞ்சுருக்காரு. இவர் எழுதின இந்த கதை வந்து ரொம்ப மனதை உருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, கற்பகம் அப்படிங்கிற 5 குழந்தை நல்ல ஒரு காற்று கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏங்கிறது தான் இந்த கதையே. ஏன் அப்படின்னா, அந்த வீடே வந்து ரொம்ப சின்னது, சமையல் பகுதி மட்டும்தான் அவங்க வந்து குடியிருக்கிறதுக்காக இருக்கும். ஏன்னா கற்பகத்தோட அப்பா வேதகிரி வந்து ஜவுளி கடையில் ஒரு சிப்பந்தியாக வேலை பார்க்குறாரு. மாதம் 48 தான் சம்பளம், வீட்டு வாடகையே 10 அப்படிங்கும்போது அவரால் அதுக்கு மேலே வாடகை கொடுக்க முடியாது. மொத்தம் 5 அவருக்கு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கற்பகமும் ஒரு கை குழந்தை மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்குது. மற்ற குழந்தைகள்லாம் ஏதோ ஒரு காரணங்களாக அடுத்தடுத்து இறந்து போயிடும். கற்பகத்துக்கு வந்து அதிகபட்சமான ஒரு ஆசை என்னென்னா, நல்ல காற்று கிடைக்கணும். அந்த பகுதியிலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தின்ன வச்ச வீடு தான் இருக்கும். அந்த தின்ன வச்ச வீட்டில் நல்லா விளையாடணும். நிறைய குழந்தைங்களோடு சேர்ந்து எப்பயுமே மகிழ்ச்சியாக விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கிற ஒருத்தன் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் நல்லா பிடிச்சி 4 அப்போ தான் இந்த பிள்ளைங்கள்லாம் திரும்ப திரும்ப விளையாட வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கான். அதே மாதிரியே ஒரு நாள் அவன் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கான், அப்போ எல்லா குழந்தைங்களும் விளையாட வராங்க, அப்போ அந்த கற்பகமும் விளையாட வரா. அப்போ வந்து தலைமுடியை சேர்த்து பிடிச்சி ஒரு 10-15 ஒருத்தர் வந்து தடுத்துருப்பார். அப்படி தடுக்கலைன்னா அந்த குழந்தையே இறந்து போகிற அளவுக்கு அப்படி அடித்து அந்த குழந்தையோட கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பழுத்து வீங்கி போய் எரிச்சலாக இருக்கும். அழுதுகிட்டே வரும். அழுதுகிட்டே வரும்போது பயப்படும், ஐயோ அம்மா திட்டினா என்ன பண்ணுறது, அடி வாங்கினது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அம்மா வேற திட்டுவாங்களே, வீட்டை விட்டு ஏன் விளையாட போனான்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரா. வீங்கி போயிருக்கிற அந்த கண்ணத்தை பார்த்துட்டு அம்மா யார் அடித்தா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது அழுதுகிட்டே இருக்குது. சனியனே விளையாட போகாதுன்னு சொன்னால் கேட்குறியா அப்படின்னு சொல்லி அவங்க தரத்தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு அடைக்கிறாங்க. அப்போ அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற கை குழந்தை அழுதுட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே அந்த புகை தாங்க முடியாமல் அது அழுதுகிட்டே இருக்குது. இந்த 5 பாப்பா வந்து அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் புகை அதிகமாக இருக்கனால அந்த குழந்தையும் அழுகுது, இவளுக்கும் அழுக வருது. வெளியில் போய் வாசப்படிக்கிட்ட நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்கா. உள்ளே போ அப்படின்னு அவங்க அம்மா வந்து அப்பயும் விரட்டுறாங்க. இனிமேல் வெளியே போகவே முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை ஏங்குது. இனிமேல் வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால வெளியில் போகவும் பயம், இன்றைக்கி போனால் திரும்பியும் அடி வாங்கணுமேன்னு. ஆனால் அந்த காற்று இதெல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையே இருக்கா. ரொம்ப விளையாடாமல் வெளியில் போகாமல் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கா. அப்போ அப்பா யோசிச்சு என்ன நினைக்கிறாருன்னா, பேசாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவோம், நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடும் போட்டுருவாங்க, அதே மாதிரி அவளும் சுதந்திரமாக வெளியில் போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவாங்க. கற்பகத்துக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே ஒரு போதையாகவும் குதூகலமாகவும் இருக்கும். எப்பயுமே பள்ளிக்கூடத்தில் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறா. அவளுடைய அதிகபட்ச ஆசை என்னென்னா, ஒரு 7-8 முன்னாடி சாந்தோம் கடற்கரைக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே நம்ம போனால் என்ன, அங்கே எவ்வளோ தூரம் வரைக்கும் இடம் இருக்குது, எல்லையே இல்லாமல் நம்ம படுக்க விளையாடலாம், கடல் அலை காற்று எவ்வளோ நல்லா இருக்குது, நம்ம பேசாமல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே போகிறதுக்கு, பள்ளியோடத்துலேருந்து வந்ததும் யாருக்கும் தெரியாமல் பள்ளியோட விட்டதும் அவளாவே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறா. அப்படி போகும்போது எதை பற்றியுமே அவள் யோசிக்கலை, அந்த ரோடு இதெல்லாம் எதையுமே யோசிக்கலை. அங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு அழகான ஒரு பூ இருக்குது, அந்த பூவை போய் பறிச்சுட்டு அப்படி சந்தோஷப்படுறா. எதையுமே திரும்பி பார்க்காம வரா. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய லாரி வந்து அடிபட்டு இறந்து போயிடுறா. அது வந்து அவர் இறந்து போன அந்த நிகழ்ச்சியை வந்து எப்படி முடிச்சிருக்காரு அப்படின்னா, அவளும் காற்று, அவள் ஆசைப்பட்ட அந்த காற்றோடு காற்றாயிட்டா, இனியாவது அவன் வந்து நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு.
ஒரு குழந்தை இந்த உலகத்தில் ஒரு காற்றுக்காக ஏங்கி அந்த காற்றுக்காகவே அந்த பள்ளியோடம் போகிறத அனுபவித்து அந்த குழந்தை வந்து கடைசியாக இப்படி இறந்து போகிற முடிவோடு முடிச்சிருக்கிறது. படிக்கக்கூடிய எல்லாருடைய கண்கள்லேருந்தும் கண்ணீர் வர அளவுக்கு இந்த கதையை எழுதியிருக்கிறாரு கு அழகிரிசாமி அவர்கள். அனைவருக்கும் நன்றி. விஜயபாலா தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.